वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम। அனைவருக்கும் சுப்பிரபாதம். இந்த வாரம் முதலாழ்வார்கள் வாரம். ஐப்பசி மாதத்திலே திருவோணம், அவிட்டம், சதயம் என்று வரிசையாக மூன்று தினங்களிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று முதலாழ்வார்கள் மூன்று பேர் அவதாரம் செய்தனர். இவர்கள் நித்தியசூரிகளுடைய அவதாரங்கள். எம்பெருமானே இவர்களை அவதாரம் பண்ண வைத்தான், எம்பெருமானே இவர்களை பாட வைத்தான். இந்த வைபவங்களையெல்லாம் சுவாமி தேசிகன் மிக அழகாக அற்புதமாக சாதித்திருக்கிறார். அதை நாம் பின்னர் பார்ப்போம். முதலிலே அது சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய வேத கதை. பொதுவாக எம்பெருமானுக்கு ஸ்தவப்பிரியன் என்பதாக ஒரு திருநாமம். ஸ்தோத்திரம் செய்தால் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா? யாராவது அவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேணும். விஷ்ணுர்வா அகாமயத புண்ணியக்யஸ்லோகம் சின்வீய, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் அதை கேட்கணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம். அதனால்தான் சிரவண நட்சத்திரம் எம்பெருமானுடைய நட்சத்திரமாக இருக்கு. இதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா, இதெல்லாம் பெருமாளுடைய கல்யாண குணங்கள். இதே மற்றவர்கள் ஸ்தவப்பிரியமாகும் போது அதில் சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. அதாவது நமக்கெல்லாம் கூட என்ன கேட்டால் எல்லாருமே நாம் எல்லாருமே ஸ்தவப்பிரியர்கள் தான். நம்மளை யாராவது ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது புகழ்ந்தால் அப்படி மனசுக்குள்ளே அப்படியே சந்தோஷப்பட்டுவோம், ஆஹா நான் இப்படியெல்லாம் இருக்கேன், இப்படியெல்லாம் புகழ்கிறார்கள் அப்படின்னு. தேவர்கள் கூட அப்படி தான். தேவர்களை பற்றியும் நிறையா ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது, அவர்களுக்கும் சந்தோஷம் உண்டு. ஒரு சமயம் அக்னி தேவன் அவர் நினைச்சாரா, என்ன நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சார். அவருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம். ஏன்னா அக்னி தேவனை பொறுத்த வரைக்கும் தேவர்களில் அவர் கொஞ்சம் சாதாரணமானவர், உயர்ந்தவராக சொல்கிறது கிடையாது. அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா அப்படின்னு ரிக்வேதத்தில் யஜுர்வேதத்தில் எல்லாத்துலேயும் இருக்கு. தேவர்களிலே அக்னி தாழ்ந்தவர், தேவர்களிலே விஷ்ணு உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் அவரை தாழ்ந்தவர்னு சொல்கிறான் கேட்டால், தேவர்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்து கொடுக்குறவராக இருக்கார். நாம் அக்னியில் சமர்ப்பிக்கிற ஹவிஸ் இருக்கும் இல்லையோ, அதை தேவர்களுக்கு அவர் தான் கொண்டு கொடுக்குறார். அக்னிர் தேவானாம் தூதஹா அப்படின்னு சொல்கிறது, தேவர்களுடைய தூதராக இருக்கார். தேவர்களுக்கு ஹவிஸை கொண்டு சேர்க்கிறவராக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரர் மாதிரி இருக்கார். தேவர்கள் தான் இல்லை, சேர்ந்தவர் தான், ஆனால் கூட அந்த மாதிரி இருக்கார். அதனால் அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு, தேவர்களும் அவரை இப்படியும் நினைக்கிறது உண்டு. அதே சமயம் அக்னி தான் முக்கியமானவர், அக்னி இல்லாட்டா தேவர்களுடைய காரியம் நடக்காது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நிறையா தேவர்களுக்கு நிறையா ஸ்தோத்திரங்கள் இருக்குது. என்னை தேவர்களை இவ்வளோ சரியாக மதிக்கலையோன்னு ஒரு எண்ணம் அக்னி தேவனுக்கு. ஒரு சமயம் தேவாசுர யுத்தம் அப்படின்னு பெரிய யுத்தம் நடந்தது. அதில் தேவர்கள் அசுரர்களை ஜெயித்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள்லாம் தன்னுடைய லோகத்துக்கு போயின்னு இருக்காங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் முன்னாடி அக்னிதேவன் வேகமாக ஓடி போனார். சரி, அக்னிதேவன் போனால் நமக்கு ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு தான் போகிறார், அவர் நமக்கு முன்னாடி போய் எப்போவுமே நல்லது செய்பவர் தானே அப்படின்னு தேவர்கள்லாம் நினச்சா. இவர் நேர போய் தேவலோகத்தில் கதவை சாத்திட்டார், உள்ளுக்குள்ளே போயிட்டார், கதவை சாத்திட்டார், வேற யாரும் வர முடியாதபடி. அப்போது முதல்ல அங்கே அஷ்டவசுக்கள் அப்படின்னு எட்டு பேர் வசுதேவர்கள், அவர்கள் தான் முதல்ல வந்தார். ஆனால் கதவு சாத்திருக்கு, அக்னி வழிவிடலை. அப்போ எங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு கேட்டார்கள். அப்போ அக்னிதேவன் சொன்னார், வெறும் இப்படியெல்லாம் கேட்டால் வழிவிட மாட்டேன், என்னை பற்றி ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணால் நான் வழிவிடுறேன் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அவர்களும் அந்த அஷ்டவசுக்களுமே அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அக்னிக்கும் சந்தோஷமாச்சு, அவர் வழிவிட்ட தேவர்கள் அவா லோகத்துக்குள்ளே போனான்.
அதுக்கப்புறம் ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு அந்த தேவர்கள் குழுவை சேர்ந்தவர்கள்லாம் வந்தார்கள். 11 பேர் அவர்கள். அவர்களுக்கும் இப்படிதான் அக்னி வழிவிடாமல் மறித்து நின்றார். அப்போ அவர்களும் கேட்டார்கள். அப்போ அக்னிதேவன் சொன்னால் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினாதான் வழிவிடுவேன் அப்படின்னு. சரினா அவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அக்னிதேவன் வழிவிட்டார். அதற்கு பிறகு 12 பேர் வந்தார்கள். இவர்கள் ஆதித்யர்கள். அஷ்டௌ வசவஹ ஏகாதச ருத்ராஹ துவாதசாதித்யாஹ அப்படின்லாம் வேதத்தில் வரும். ஆதித்யர்கள், ஆதித்ய தேவர்கள் 12 பேர். அவர்களுக்கும் இதே கதை தான். அவர்களுக்கும் அக்னிதேவன் வழிபடலை. அதுக்கப்புறம் வந்து இவர்கள் கேட்டபோது ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார். அவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அப்புறம் வழிவிட்டார். அதுக்கப்புறம் விஸ்வே தேவர்கள் வந்தார்கள். அவர்கள் மொத்தம் 10 பேர். அவர்களும் இந்த மாதிரி தான் அக்னியிட்ட கேட்டுட்டு கடைசியில் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அக்னிதேவன் வழிவிட்டார். இப்படி 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் இல்லையா. இந்த 4 ஸ்தோத்திரங்களுக்கும் வேதத்தில் பெயர் உண்டு. த்ரிவிருத்ஸ்தோமம், பஞ்சதசஸ்தோமம், சத்ததசஸ்தோமம், ஏகவிம்சஸ்தோமம் என்பதாக இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பெயர். இந்த ஸ்தோமம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி யாகம் பண்ணணும். பண்ணால் அக்னிதேவன் சொர்க்கத்துக்கு வழிவிடுவாராம். மனுஷர்கள் கூட சொர்க்கலோகம் போகிறதுக்கு அக்னிதேவன் வழிவிடணும்னா இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் அக்னியை பற்றி ஸ்தோத்திரமாக இருக்கிற அப்படின்னால இந்த யாகத்துக்கு அக்னிஸ்தோமம் அப்படின்னே பெயர். கடைசியில் அக்னியை பற்றி இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வரும். அது மாதிரி 4 விதமான ஸ்தோமங்கள் இருக்கிறபடினாலே சதுஷ்டோமம் அப்படின்னு பெயர். அக்னி ஜோதிர் ரூபமாக இருக்கிறபடினாலே ஜோதிஷ்டோமம் அப்படின்னு பெயர். இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி அக்னி பகவான் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி கேட்டு வாங்கி கொண்டார் அப்படின்னு இருக்குது. இப்படி யாகமும் பிரசித்தமாக இருக்குது. வேத கதை இவ்வளோதான். ஆனால் இதில் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பிற தேவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஆனால் பெருமானும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ மனுஷர்கள் நம்ம எடுத்துப்போம். நம்மளை யாராவது ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டால் அது அந்நியாயம், அது தப்பு. ஏன்னா மனுஷனாக இருக்கிறவன் தன்னை யாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. ஸ்தோத்திரத்தில் போய் என்ன இருக்குது? தன் புகழை கேட்கணும்னு ஆசைப்பட்டால் அது வந்து ஒரு நல்ல குணம் கிடையாது. உதாரணமாக பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள் பிரம்மாதி தேவர்கள்லாம். அப்போ பெருமாள் அதை ஒத்துக்கல், நான் மனுஷனாச்சே என்னை எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோங்கோ அப்படின்னா, இல்லை இல்லை தேவரீர் விஷ்ணுவானபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு அவள்லாம் சொல்கிறான். ஸ்தோத்திரம்னாலே இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் சேர்த்து சொல்வாள். மனுஷன் தன்னுடைய ஸ்துதியை தானே கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது ஆத்மஹத்தியைக்கு சமானம். தன் புகழ் போய் யாராவது கேட்டுருப்பாளா, தற்புகழை போய் யாராவது கேட்பாளா அப்படின்னு இருக்கு. ஆனால் விஷ்ணு பகவானுக்கு இது தர்மம். இது அவனை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஸ்தோத்திரம் பண்ண அவன் கேட்கணும். அது பகவத் தர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வேதம் விஷ்ணு உருவாகாமையை தான் ஆரம்பித்து சொல்கிறது. அதனால்தான் சகஸ்ரநாமத்தில் ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியான்னு வரும். ஸ்தவப்பிரியன் எல்லாரும் தான். ஆனால் ஸ்தவ்யனாயிருந்து ஸ்தவப்பிரியன், அவனை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனவன் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தகு. அவன் ஸ்தவப்பிரியன் அப்படிங்கிறது யுக்தமாக இருக்கும். மற்றவர்கள்லாம் ஸ்தவப்பிரியங்கிறது தப்பு. ஏன்னா மற்றவர்கள்லாம் ஸ்தவ்யர் கிடையாது, அதனால் துதிக்க தகுந்தவர் கிடையாது. நம்மாழ்வார் சொல்கிறார் இல்லையா, யாரை துதிப்பது அப்படின்னு. வாய்க்குண்டு வானிடம் பாட வந்த கவியே நல்லேன் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரியாக யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அந்த தகுதியும் பெருமாளுக்கு இருக்குது. அதனால் ஸ்தோத்திரம் கேட்பதற்கான தகுதியும் பெருமாளுக்கு தான் இருக்குது. இந்த சுவாமி தேசியன் கூட ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய இதீவ தபோதனோக்தம் அப்படின்னு சாதிக்கிறார். உனக்கு தானே இந்த திருநாமம் தகும் அப்படின்னு. அந்த ரீதியில் பெருமாளை நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பெருமாளுக்கு ஆசை. வேதங்களெல்லாம் எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. சர்வே வேதாக எற்பதம் ஆமனந்தி அப்படின்னு சொல்கிறார். வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி அப்படின்லாம் சொல்கிறார். இதிகாச புராணங்கள்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. ஆனால் கலியுகம் வரும்போது எம்பெருமானுக்கு ஒரு சின்ன கவலை. ஏன்னா கலியுகத்தில் வேதத்தினுடைய பிரச்சாரம் குறையும், இதிகாச புராணங்களுடைய பிரச்சாரம் குறையும், சம்ஸ்கிருத பாஷையினுடைய பிரச்சாரமே குறையும். அப்போ மனுஷர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணது குறைஞ்சிருத்துனா அவளுக்கும் நல்லதில்லை. அப்போ பெருமாள் பரம அனுகிரகத்தோட ஸ்தவப்பிரியனானபடினாலே என்ன நிறையா பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறபடினாலே
பெருமாள் வந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சில பேரை அவதாரம் பண்ணி வைத்தார். அவர்கள்தான் ஆழ்வார்கள். வேத இதிகாச புராணங்கள் தவிர எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரம்னு முதன் முதல்ல பண்ணது ஆழ்வார்கள் தான். சம்ஸ்கிருதத்தில் கூட முதல்ல கிடையாது, முதல்ல தமிழில் தான் வந்தது. அப்போது பெருமாள் என்ன பண்ணார், ஆழ்வார்களை கொண்டு பாட வைக்க வேணும் என்பதற்காக முதலாழ்வார்களை அவதாரம் பண்ணி வைத்தார். எப்படின்னு கேட்டால், நித்திய சூரிகள் தானே எம்பெருமானை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சீவி கொண்ட லோகத்தில் தத் விப்ராசோ விபஞ்சவக அப்படின்னு வரும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அவதாரம் பண்ணி வைத்தால் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அந்த ஸ்தோத்திரம் மூலமாக உலகமெல்லாம் உயிந்து போகும் என்பதற்காக நித்திய சூரியனையே அவதாரம் பண்ணி வைத்தார். அதில் முதல்ல முதலாழ்வார்கள் அவதாரம், அவர்களை நெருக்கி அவர்கள் மூலம் பாட்டு பாட வைத்தான். அதான் முதல் முதல்ல தமிழில் வந்த ஸ்தோத்திரம், சம்ஸ்கிருதத்திலையும் முதல்ல வந்த ஸ்தோத்திரம் அதுதான். அதாவது இதை பின்பற்றி தான் ஆச்சாரியர்கள்லாம் பின்னாடி பாடினார்கள். அப்படி பாட வைத்து கலியுகத்திலே ஹரிகீர்த்தனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தர்மம், கலியுகத்திலே உத்தமமான தர்மம் இது. அதனால் இந்த தர்மத்தை நாம் பரப்ப வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வைத்து பாட வைத்தான். இப்படி நித்திய சூரிகள் அவதாரமாக ஆழ்வார்கள் வந்ததிலே இப்படி பெரிய ரகசியம் இருக்கு. அதனால் உலகெல்லாம் உயிந்து போயிற்று என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பல இடங்களில். உதாரணமாக பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படிங்கிறார், இவர்கள் தான் பாட்டுக்குரியவர்கள், ஏன்னா நித்திய சூரியர்கள். அதனாலே பழையவர் மூவரை பண்டொருகால்னு சொல்லி, நாட்டுக்கு இருள் செக நான்மறையந்தி நடை விளங்க, இப்படி ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண வைபவத்தை சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். எம்பெருமான் ஸ்தவப்பிரியனாக இருப்பதாலே தான் நாம் எம்பெருமானை குறித்து இந்த ஆழ்வார் பாடல்களை பாடி உயிந்து போக முடிகிறது. அதற்கும் வழி செய்தவன் எம்பெருமான் என்பதாக அவன் கருணையை நாம் நினைக்க முடிகிறது. சுவாமி தேசிகனையும் பாட வைத்தவன் இதே எம்பெருமான் தான். திருக்கோவலூர் எம்பெருமான் போலே திருவேந்திபுரம் எம்பெருமான் தான் சுவாமி தேசிகனையும் பாட வைத்து நம்மை உய்ய வைத்தான். அந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ. ஹரிஹி ஓம். ब्रह्म प्रवादिष्म तन्नो महासीत। ओम शांति 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 हरिः ओम। நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஃ.